ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டு செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிற புடலங்காய் வந்து எங்கள் மாமா தோட்டத்தில் பறித்தது. அந்த வ்ளாக் நான் ஏற்கனவே போன வாரம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் போன வாரமே ஷூட் பண்ணிட்டேன். இடையில வந்து பொங்கல் ரெசிபீஸ்லாம் போட வேண்டியது இருந்ததுனால இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து இந்த புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு புடலங்காய் மேலே இருக்கிற இந்த தோலை வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துடலாம். புடலங்காய் மேலே வந்து லைட்டாக அப்படியே தின்னாக ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் மூலமாக இப்படி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். கத்தியை வச்சு எடுக்கிறத விட ஸ்பூன் மூலமாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். முதல்ல ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு புடலங்காவை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் உள்ளே இருக்கிற அந்த விதையோடு சேர்த்து சமைக்கிறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து விதையை வந்து க்ளீன் பண்ண வேண்டாம். இல்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் நாம் வந்து குக்கருக்கு மாற்றிட்டு வேக வச்சுக்கலாம். குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஊற்றினீங்கன்னா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்ல. ஏன்னா நம்ம இதோட புடலங்காவும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். புடலங்காய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணி காய், அதனால் அது வேகும்போது நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி கரெக்டாக வந்து 1-2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும், பருப்பும் வந்து உங்களுக்கு குழையாது. இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நான் இதில் 1 சில் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறமா 3 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம வேக வச்ச புடலங்காவும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கரெக்டாக நான் வந்து 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா புடலங்காவும் குழையாமல் முழுசு முழுசாக இருக்குது. அதே மாதிரி பருப்பும் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வந்து பருப்பை ஊற வச்சா மட்டும்தான் கரெக்டாக 2 விசிலில் வேகும். ஊற வைக்கலை அப்படின்னா பருப்பு வேகாது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் வந்து 2-2 கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே வந்து 7-8 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச புடலங்காய் பருப்பு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம வேக வைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2-3 நிமிஷத்துலேயே இது வந்து கொஞ்சம் நல்லா வத்திரும். வத்தினதுக்கு அப்புறமா தான் இதோட நம்ம தேங்காய் சேர்க்கணும். அதே மாதிரி தேங்காவை வந்து கரெக்டாக இதை வந்து அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால் சேர்த்துட்டு இறக்குனா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் சும்மா 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன்.
அவ்வளோதான். இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்புலேருந்து நீங்கள் இதை இறக்கிடலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை இறக்குறதுக்கு முன்னால் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு ஸ்டைல் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.